கிளாஸ் கட் டெஸ்ட் வந்திருக்கோம், படம் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்க காலேஜ்லாம் அப்படி இப்படி மேல கீழே சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இது பராமரிச்சுட்டு வீட்டுல எல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு படம் வந்திருக்கோம். படம் நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. படத்துல இருந்து வெளியே ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வராங்க, பட் ஆனா அதை எல்லாம் கரம் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இயர் பாக்கிறதுல ஒரு எப்பவுமே ஒரு குஷி இருக்கும், அதை நாங்க ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் எங்களை ஏமாத்தாம நல்ல ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்துருக்காரு. ரஜினி சார் சொல்லவே வேணாம், ஸ்கிரீன் பிரசன்ஸே போறோம். ஃபுல் தலைவர் தரிசனம் ஃபுல்லா இருந்துச்சு. மாசோயா அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த வாட்டி பிச்சிருக்காரு அவரு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஞானவேல் வந்துட்டு நல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு, உண்மையாவே வந்துட்டு நல்ல ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸும் கொடுத்துட்டு நல்ல ஒரு மெசேஜும் கொடுத்துறாரு. ப்ரோ மாசாகுது ப்ரோ மூவி, செம்மையாது. மியூசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சிருந்தா படம் வேற லெவலில் இருந்திருக்கும். செம மாஸ் படம், தரமாக வாட்ச் பண்ணலாம். படம் அருமையாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது படம், நல்ல ரிசல்ட்டு. இந்த வயசுல தலைவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. வரும் ஜெனரேஷன் அவரை பார்த்தா ஒரு பயத்தோடையே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷனாக போயிட்டு இருக்கு. தலைவர் நல்லா ஸ்டைலா தரமா நடிச்சிருக்காரு, கவலைப்பட வேண்டியதில்லை. தலைவரோட ஆக்டிங்க்கு துடிப்புக்கும் பார்க்கலாம். சூப்பர் மூவி ஆக்சுவலி. அதாவது என்ன சொல்றது, ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. வேற லெவல் மூவி சார், சீரியஸ்லி டேரக்டர்ஸ் மூவி. சீரியஸா சொல்லணும், டேரக்டர்ஸ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த ரஜினி மூவ்மெண்ட் இருக்கும், பட் எக்ஸலன்ட் மூவி. டேரக்டர்ஸ் கட் தான் ஃபுல்லாவே மூவி. தலைவரோட தான் நமக்கு முக்கியம், தலைவரோட படம் தான் நமக்கு முக்கியம். சூப்பர் ஸ்டார் தலைவரே, ரஜினி வேரியன்ட்ஸ். சோ ஆமா, நாங்கள வந்து சாதாரண சென்னையில பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தாச்சு, திருப்தியான படம். ஆமா, நல்ல கதை, நல்ல ஸ்டைல், டோட்டல் மாஸ். மஞ்சு வாரியரோட அந்த ஒரு கேரக்டர் இது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஷி வாஸ் லைக் ஒரு பர்டிகுலர் சீன்ல பிச்சிருக்காங்க. சோ தட் வாஸ் மொத்தமாவே வந்து ஸ்டோரி பேஸ்டா இருக்கு, அதனால படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும். இதுல வந்து இன்ன நம்ம நாட்டில் நடக்கிற நீட் எக்ஸாம் பத்தி நேட்டுன்னு கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் நல்லாவே வெளில வந்திருக்கு, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து நம்ம இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இது சார் படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். தலைவர் நல்லா மாஸாக வரா இருக்கேன், நல்லா சிறப்பான படம், நல்லா எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம் சார். நல்லா தலைவரை வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க, அருமையாக இருக்குதுங்க படம். படம் நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து நம்ம கமர்ஷியலாக எதிர்பார்ப்போம், அது கமர்ஷியலும் இருக்குது. பத்தாவது சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது படம், நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஓடும், சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம். இன்னும் படம் உண்மையாக உண்மையாக இருக்குது எல்லாமே. இது வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே, நம்ம ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. இவ்வளோ வயசில் அவரோட ரோல் சூப்பராக இருக்குண்ணா, அமிதாவோட ரோல் நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த படம் ரஜினிக்கு உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, அவர் ஸ்டைல் ஒன்றும் மாறவே இல்லை, நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. Super star, super actor. Ending different. Semi-ending.